வெல்கம் கைஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப்பில் போயிட்டு சர்ச்சில் தமிழ் கம்ப்யூட்டர் ட்ரிக்னஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்த ரிசல்ட்டில் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் காய்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாவாவில் இஃப் அண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இஃப் எல்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இது இருந்தால், இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட கண்டிஷன், அதாவது உங்களோட வேல்யூ இவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி வேல்யூ இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும். இதை நான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் 50 மார்க் எடுத்துட்டேன்னா நான் பாஸ் அப்படின்னு வச்சிங்களேன். என் மார்க் ஈக்குவல் டு 50 அப்படின் இருக்கு, அப்படின்னா எனக்கு ரிசல்ட்டில் பாஸ்ன்னு வரணும். என் மார்க் வந்து 45 இருந்தாலும் 50 விட கம்மியாக இருந்தால் ஃபெயில்னு வரணும். அப்படின்னா 49 இருந்தாலும் எனக்கு ரிசல்ட்டில் வந்து ஃபெயில்னு வரணும். இதை தான் நம்ம இப்போ இன்றைக்கி ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்க operation.java அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே உள்ள கோடை வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா, நான் வந்து இன்ட்டில் வந்து மார்க் அப்படின்னு ஒன்று எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு 50 அப்படின்னு எழுதிட்டேன். இது மார்க் 1 போட்டுக்கலாம், இன்ட்டு மார்க் 2 ஈக்குவல் டு 49. இப்போ இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கிறேன். இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் சின்டெக்ஸு. இதுக்குள்ளே வந்து கண்டிஷன் வரும். இப்போ நான் அந்த கண்டிஷன் என்னென்னு எழுத போகிறேன். இஃப் மார்க் 1 ஈக்குவல் டு 50, எனக்கு என்ன ப்ரிண்ட் ஆகணும்னா system.out.print இல்லைன்னு. எனக்கு நமக்கு வந்து 50 இருந்துச்சுன்னா, மார்க் 1ங்கிறது வந்து 50 இருந்துச்சுன்னா நமக்கு பாஸ்ன்னு ப்ரிண்ட் ஆகணும் ரிசல்ட் ஈக்குவல் டு பாஸ் அப்படின்னு ப்ரிண்ட் ஆகும். எல்ஸ்னா system.out அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லை, அதாவது மார்க் ஈக்குவல் டு 50 இல்லை அப்படின்னா என்ன ப்ரிண்ட் ஆகணும். இப்போ சப்போஸ் மார்க் 1 வேல்யூ வந்து 49 இருக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிண்ட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிண்ட் ஆகாது, இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆயிரும். ஸ்கிப் ஆகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிண்ட் ஆகும். நான் அதை வந்து உங்களுக்கு ரன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். ஈக்குவல் டு 5. இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஓவர். இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிட்டேன். என்னோட ரன்னை ஓப்பன் பண்ணிட்டு அதில் சிஎம்டின்னு அடித்து என்னோடய கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சி டெஸ்க்டாப்புக்கு போய்க்கிறேன். டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகிட்டேன். இப்போ வந்து ஜாவா சி ஸ்பேஸ் ஆப்ரேஷன் டாட் ஜாவா கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆகிட்டு ஜாவா ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ரிசல்ட் பாஸ்னு வருது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் சும்மா டம்மியாக கொடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லி காமிச்சேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நடந்திருக்கு. இப்போ இஃப் இந்த கண்டிஷன் வந்து ஓகே கரெக்ட், ஸோ மார்க் ஈக்குவல் டு 50 இருக்கனால இது பாஸ்
அப்படின்னு வந்துருச்சு. எல்ஸ்னால் இது. இப்போ என்ன பண்ணலான்னா, என்னோடய மார்க்கை வந்து 49 மாற்றுறேன், 49 அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போது நான் திரும்ப இதை சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன். இப்போ கம்பைல் ஆகிடுச்சு, இப்போ ரன் பண்ணுறேன், ஃபெயில்னு வருது. ஏன்னா என்னோடய மார்க் ஈக்குவல் டு 50, அதாவது மார்க்குங்கிற வேல்யூ வந்து 50 கிடையாது. 50 இருந்தால் தான் இது பாஸ், இல்லைன்னா ஃபெயில். எல்ஸ்னால் என்ன ரிசல்ட்டோ அது பிரிண்ட் பண்ணுது. இப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த தடவை ரன் ஆகிருக்கு. இஃப் இந்த கண்டிஷனுக்குள்ளே போவோம், இந்த கண்டிஷனை செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணோன்னே இந்த கண்டிஷனும் ஈக்குவல் இல்லை, அதனால எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாடிஃபை, நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் இஃப்ல உள்ள கண்டிஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ என்னன்னா, மார்க்கோட வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டா இருந்தால் இது பாஸ், அதாவது மார்க்குங்கிற வேல்யூ 50 இருக்கலாம், 50 மேலேயும் இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் பாஸ், இல்லைனா ஃபெயில் அப்படின்னு வரும். இதே இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ண முடியாதா? அதாவது இப்போ இங்கே ஒன்று போட்டிருக்கேன், அதே மாதிரி நேரத்தில் சைமல்டேனியஸாக மார்க் 2 இது பண்ண முடியாதா அப்படின்னா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்ததை பார்க்கலாம். ஏன்னா வந்து எனக்கு வந்து எல்லாமே ஓரளவு புரியும், ஆனால் உங்களுக்கு சொல்லும் போது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் இதை பார்க்கும்போது அந்தளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதனால தான் பொறுமையாக சொல்லித்தரேன். இதுவே கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ஃபைல்னு வருது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து 49, அதனால் இது வந்து ஈக்குவலாகவும் இல்லை, அதோட கிரேட்டராகவும் இல்லை, அதனால் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. அப்படி தான். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு மார்க் 1 மார்க் 2 அப்படிங்கிற ரெண்டையும் ஒரே நேரத்தில் செக் பண்ண வைக்கலாம். அண்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இதுக்கு இந்த சிம்பிளுக்கு பேர் அண்டு, மார்க் 2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 50. இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணி பார்க்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணிவிட்டு நமக்கு பாஸ்டாக ஃபெயிலான்னு சொல்லும். சேவ் பண்ணிட்டேன், கம்பைல் பண்ணுறேன், எந்த எரரும் இல்லை, ரன் பண்ணுறேன், ஃபெயில் அப்படின்னு வருது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் செக் பண்ணியிருக்கு. இப்போ செக் பண்ணியிருக்கா இல்லையா, எல்லாத்துக்கும் நீ ஃபெயில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி நீ பண்ணி வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, செக் பண்ணுது ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து இந்த வேல்யூ 50 கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ரெண்டும் சாட்டிஸ்ஃபைடு. நான் சேவ் பண்ணிட்டேன், திரும்ப கம்பைல் பண்ணுறேன், திரும்ப ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது பாஸ்னு வந்திருக்கு. முன்னாடி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆனிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. ஏன்னா இது ஈக்குவல் டு 50, இதுவும் ஈக்குவல் டு 50, அது மாதிரி இது ஈக்குவல் டு 50, இதுவும் ஈக்குவல் டு 50. அப்போ ஈக்குவல் டு 50 ஈக்குவல் டு 50 இருக்கும்போது மார்க் 1 ஈக்குவல் டு 50 இருக்குது, மார்க் 2 ஈக்குவல் டு 50 இருக்குது, அதனால இந்த கண்டிஷன் ட்ரூ. இந்த கிரேட்டர் தென் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக இப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதும். அதாவது ஈக்குவல் டு 50 இருந்தால் ரன் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் எழுதியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட்டராக எழுதுவோம். இது நான் வந்து 80, இதை ஒரு 70 போடுறேன். இப்போ வேறு வேல்யூ, ஆனால் வந்து 50 விட ஹையராக இருக்குது. இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் ஆகிடுச்சு, இப்போ ரன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாஸ்னு வருது வேல்யூ, ரிசல்ட் ஈக்குவல் டு பாஸ், அதுதான். ஏன்னா இந்த கண்டிஷன் இப்படி தான்,
இது செக்கிங் கண்டிஷன், இந்த மாதிரி மார்க் இருந்துச்சுன்னா பாஸ் ஆகணும், இப்படி இல்லைன்னா ஃபெயில் ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் மோஸ்ட்லி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல டிசிஷன் எடுக்கிறதுக்கு ப்ரோக்ராமுக்கு உதவுறது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுங்க, எப்படி ப்ரோக்ராமை திங்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத இதுலேருந்து நீங்கள் காட்டலாம், இதுலேருந்து கற்றுக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி மேலும் வீடியோகளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.